ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல்லேருந்து நான் உங்கள் விமல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு டாப் 10 மிஸ்டேக்ஸு, நம்ம ஹேருக்கு பண்ணுற மிஸ்டேக்ஸு, நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற மிஸ்டேக்ஸு, அதனால நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு டாப் 10 மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப், இச்சிங் அந்த மாதிரி வராமையும் இருக்கும். ரொம்ப காமன் மிஸ்டேக் நிறையா பேர் பண்ணுறாங்கல்ல, அந்த மிஸ்டேக்ஸை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த மிஸ்டேக்கில் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்க, இந்த டாப் இந்த மிஸ்டேக்ஸில் ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த மிஸ்டேக் பண்ணுறத. ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கினேன். யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப டேண்ட்ரஃபோ இல்லை ரொம்ப இச்சிங் ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களாம் எனக்கு வந்து உங்களோட டாப் ஹெட்டு ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். உங்களோட ஸ்கால்ப் கண்டிஷன் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகும்னு நான் சொல்கிறேன். சில பேருக்கு வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், சில பேருக்கு ஹோம் ரெமெடிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட கண்டிஷனை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி வரும், அது அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ நாள் இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும், இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ நாளில் சரியாகும், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும். யாருக்கு ரொம்ப நாள் ஹேர்ஃபால் இருக்கோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு 10 நாள், 20 நாள், 1 மாதமாக தான் இருக்குது அப்படின்னா நான் நீங்கள் நிறைய என்னோடய வீடியோஸில் ஹோம் ரெமெடிஸ் நிறையா கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அதில் எது உங்களுக்கு சூட் ஆகும்னு பார்த்துட்டு அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக டாப் 10 மிஸ்டேக்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பேர் வந்து ரெகுலராக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் நம்பர் 1 பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹாட் வாட்டர் எடுக்கிறோம். ஹாட் வாட்டர் எடுக்கிறது வந்து ரொம்ப ஸ்கால்ப்னோட போர்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றும்போது போர்ஸ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். போர்ஸ் ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகுனா டைட்டாக இதுதான் நம்மளோட போர்ஸ்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம முடி இதுதான் நம்ம முடி இருக்குன்னா இந்த போர்ஸ் லூஸ் ஆனவொடனே இந்த முடி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ நம்ம குளிச்சு முடிச்சுட்டு டவலில் துடைக்கும்போது பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஈஸியாக ஃபாலோ ஆரம்பிக்கும். அது மாதிரி குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து தலை வாரும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து சீக்கிரமாக ஹேர் வந்து ஈஸியாக சீப்போட வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நிறைய பேர் வந்து முடி கொட்டுது முடி கொட்டுதுன்ற சொல்லுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம உடம்புக்கு குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நம்ம தலைக்கு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப கோல்டான ஊரில் இருக்கீங்க அப்படின்னா இல்லைன்னா நார்மல் பச்சை தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா சில இஷ்யூஸ் சில பேருக்கு வரும், சில பேர் டேண்ட்ரஃப் அது மாதிரி வரும். ஸோ அதனால் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, அது பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாட் வாட்டர் ரொம்ப சுடு தண்ணியில் குளிச்சுட்டு உடனே டக்குன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு அவசரம் வெளியே நம்ம கிளம்பி போகிறோம், சன்லைட்டில் போடுறோம்ல, அது மாதிரி பண்ணிங்கனாலும் நம்ம ஸ்கின் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த சன்னோட யூவி லைட்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம ஸ்கின்னில் வந்து டேரெக்டாக அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் ஈஸியாக வந்து பிளாக்கிஷ் ஆகிறதுக்கும் ஸ்கின் பேர்ன்னு சொல்லுவோம், ஒரு ஈஸியாக கருப்பாகிடும், தீஞ்ச மாதிரி ஆகும் ஸ்கின்னு. ஸோ நீங்கள் உடனே வெளியே கிளம்புறதா இருந்தால் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்புங்க நல்லா, அதாவது ஒரு 1/2 hour அது ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே கிளம்பணும். அப்போ தான் அட்லீஸ்ட் அது சன் யூவி ரேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். இது ஸ்கால்ப்புக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஈஸியாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ ஹாட் வாட்டர் அவாய்ட் பண்ணுங்கள், டிப் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக ஷாம்பு தலையில் அப்ளையே பண்ணக்கூடாது. அப்படியே ஷாம்பு பாட்டில் எடுத்து சில பேர் தலையில் கவுத்துப்பாங்க, இல்லைனா சில பேர் கையில் ஷாம்பு சர்றன்னு அனுப்பிட்டு அப்படியே தலையில் போட்டு இது பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு சின்ன கப்பை இதாக எடுத்துக்கோங்க, இல்லை மக் எடுத்துக்கோங்க, அதில் வந்து லைட்டாக தண்ணியை கலந்துட்டு ஷாம்பு கலந்துட்டு லைட்டாக தண்ணியை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நுரையோடு தான் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணணும், ஸ்கால்பில் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு உடனே நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணிடணும், நல்லா ரின்ஸ் பண்ணிடணும். ஸோ அந்த ஷாம்பு வந்து கிளியராக வெளியே வந்துடணும், நம்ம தலையை விட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடணும். ஷாம்பு ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் தான், ஷாம்புனால் உங்களுக்கு முடி வளரப்போகிறது கிடையாது, உங்களோட முடியை வந்து டெம்பரவரியாக நல்லா புசு புசுன்னு வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஷாம்பு வந்து யூஸ் ஆக போகுது ஓகேவா. ஸோ ஷாம்புனால நமக்கு ஹேர் க்ரோத் கிடைக்க போகிறது கிடையாது. அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பு, இல்லை கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு, இல்லை கெமிக்கல் லெஸ் கம்மியான கெமிக்கல் இருக்க ஷாம்புவான்னு பாருங்கள். ஸோ பின்னாடி இன்க்கு இன்க்ரீடியன்ஸை பார்த்தாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். லெஸ் கெமிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த ஷாம்பு ஓரளவு யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. கெமிக்கல் நிறையா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க அந்த ஷாம்பு. கெமிக்கல் நம்மளோட டாக்டர் ஹெர்பல் ஷாம்பு பார்த்திங்கன்னா கெமிக்கலும் இருக்குது தான், அது ஒரே ஒரு ஃபோம் வர்றதுக்கான நுர வர்றதுக்கான ஒரே ஒரு கெமிக்கல் இருக்கும், பட் மற்ற எல்லாமே ஹெர்பல்ஸ் தான் இருக்கும் அந்த ஷாம்புவில். ஸோ அதை யூஸ் பண்ணுறது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது மாதிரி ஹேர் ஆயிலோட ப்ராப்பர்ட்டியும் அந்த ஷாம்புவில் இருக்கும், அதனால் அந்த ஆயில் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் சரியாக ரின்ஸ் பண்ணலனா கூட உங்கள் தலையில் தங்கிச்சுன்னா கூட அது ஆயிலாக தான் தங்கும் தவிர உங்களுக்கு வந்து ஷாம்பு அளவு கெமிக்கலாக தங்காது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் நம்ம ஷாம்புவில் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு பாருங்கள், வாங்கிட்டு முன்னாடி லெஸ் கெமிக்கல் இருக்க ஷாம்புவாக பாருங்கள். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா
டஸ்ட்டு சன்லைட்டு நம்ம டைரெக்டாக சன்லைட் அதாவது இந்த மத்தியான நேரத்தில் அந்த மாதிரி உச்ச வெயில்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி டைரெக்டாக நம்ம வெளியே போகும்போது டஸ்ட்டும் சன்லைட்டும் நம்ம தலையில் படாமல் பார்த்துக்கோங்க. அந்த யூவி ரேஸ் வந்து ஈஸியாக நம்ம ஸ்கேல்ப்பை வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆக்கிடும். அது மட்டும் கிடையாது முடி வந்து டல்லாக்கிடும், செத்து போன மாதிரி முடிக்கு ஒரு ஃபீல் கொடுத்துரும், முடியோட ப்ரோட்டீன்ஸ் ஃபுல்லாக அது எடுத்துரும் அந்த சூரிய இது யூவி ரேஸு. ஸோ அதனால் டஸ்ட்டும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா கேப் போட்டு வெளியே போங்க, இல்லை டூ வீலரில் போனால் ஹெல்மெட் போட்டு போகிறதே ரொம்ப பெட்டர் தான் எனக்கு கேட்டால். ஓகே, இந்த டஸ்ட் இந்த பொல்யூஷனுக்கு நிறைய பேர் ஹெல்மெட் போட்டால் முடி கொட்டுமான்னு ஒரு இது கான்வர்சேஷன் இருக்குது. ஹெல்மெட் போட்டால் முடி கொட்டுற பிரச்சனை வராதை விட நம்ம உயிர் தான் முக்கியம். அது மாதிரி ஹெல்மெட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக ஹெல்மெட் பற்றி ஒரு இன்னொரு வீடியோவும் நான் போடுறேன் உங்களுக்கு, ஹெல்மெட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் ஹெல்மெட்டோ இல்லை கேப்போ வெளியே போட்டு போயிடுங்க. வெளியே போகும்போது லேடிஸ் போகிறீங்கன்னா ஷால் போட்டு நல்லா உங்கள் ஃபுல் ஹேருமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டஸ்ட்டிலேருந்து இதானால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேரோட ஹெல்த்தினஸ் இருக்கும், ஹேர் வந்து ட்ரை ஆகணும். நல்லா டஸ்ட்டு பட்டுச்சுன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், அதனால வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டேமேஜும் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து ஆயில் வந்து ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்படின்னா வீக்லி ஒரு 2-3 times மினிமம் நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். ஆயில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆக ஆரம்பிக்கும், ஹேரோட ஹெல்த்னஸ் வந்து போக ஆரம்பிச்சிடும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வீக்லி ஒரு 2-3 times நீங்கள் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு கிளம்பணுன்ற முடியை போட்டு நல்லா டக்கு டக்குன்னு ஒரு டவலில் போட்டு நல்லா ரப் பண்ணி அந்த ஈரத்தெல்லாம் காஞ்சிட்டு டக்குன்னு தலைவாட்டு கிளம்புவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. அந்த ஈரம் வந்து நம்ம ஒரு 50% தான் நம்ம இது பண்ணணும், டவல் வச்சு துடைக்கணும். பேலன்ஸ் ஈரம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி தள்ளி உதறி விட்டாவே அந்த அந்த இது வந்து காற்றுலேயே காஞ்சிரும். ஃபேனில் காய வச்சுக்கலாம் பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் ஏர்லி மார்னிங் குளிக்கிற பர்சனாக இருக்கீங்க, சீக்கிரமாக குளிக்கிற பர்சனாக இருக்கீங்கன்னா மார்னிங் ஒரு 7:00 அந்த மாதிரி டைம்னா லைட்டாக ஒரு சன்லைட் வெளிச்சம் இருக்கும், அந்த வெளிச்சம் லைட்டாக அந்த ஹேரில் படுறது நல்லது தான். மார்னிங் டைமில் சொல்கிறேன், ஓகேவா, ஆஃப்டர்நூன் டைமில் கிடையாது, மார்னிங் டைமில் சன்லைட் படலாம் தப்பு கிடையாது. அது ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 5 minutes அவ்வளோதான், அதுக்கு மேலே வைக்காதீங்க. பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு அடியில் காய வச்சுருங்க, அது வந்து எல்லாருக்குமே வந்து கன்வீனியண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ இது ஸ்பிளிட்டன்ஸ் வந்து முடி வெட்டுறதுக்கு பயப்படுவாங்க, ஐயோ வேஸ்ட்டாக போயிடுமே ரொம்ப நாள் வளர்ந்து முடியாச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கா இருந்துச்சுன்னா ஓகே, இது மென்னாகவும் இருந்தும் சரி விமனாக இருந்தும் சரி நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அது வந்து எவ்வளோ ஸ்பிட்டன் இருக்கோ அந்த ஸ்பிட்டன் வந்து கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஸ்பிட்டனை கட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வளர்கிற முடி வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக உங்களுக்கு வளரும். ஸ்பிட்டன் வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு அப்படியே நீங்கள் அதை டெவலப் பண்ணிகிட்டே போனீங்கன்னா முடி நிறையா உங்களுக்கு ஸ்பிட்டன்ஸாக இருக்கும். அது மாதிரி லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அந்த முடி ஹெல்த்தியான முடியாகவும் இருக்காது. ஸோ வந்து ஸ்பிட்டன்ஸ் இருக்கிற முடியை வந்து நீங்கள் யோசிக்காமல் கட் பண்ணி விட்ருங்க. ஸ்பிட்டன்ஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஸ்பிட்டன்ஸ் ஆன இடத்துல வந்து கட் பண்ண எட்ஜில் வந்து கரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு ஸ்பிட்டன் வராமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டெய்லியும் வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓகேவா, ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணணும், வெறும் தலையில் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. பட் சில பேர் என்ன பண்ணுவோம் டெய்லியும் ஹேர் வாஷ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மார்னிங் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை அது மாதிரி ஹேர் வாஷ் எடுத்துகிட்ருப்பாங்க ஷாம்பு போட்டு. ஆயில் போடாமல் ஷேர் வந்து ஷாம்பு போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து ட்ரை ஆக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்கால்ப்பையும் வந்து ஸ்கால்ப்லேயும் அந்த ஆயில் அந்த ஷாம்பு வந்து செடிமெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹேர் வந்து சீக்கிரமாக டல்னஸ் ஆகும், ஏஜிங் ஆகிடும் ஹேர் சீக்கிரமாக. ஸோ ஹேரோட ஹெல்த்தி போயிடும். அதே மாதிரி தான் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டியும் ஜாஸ்தி இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த கெமிக்கல் வந்து நம்மளோட ஸ்கால்ப்பில் வந்து போய் செடிமெண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஓவர் த பீரியடில் கொண்டாலும் பார்த்திங்கன்னா அது அரிக்க ஆரம்பிக்கும். அரிக்கும் போது என்னன்னா அப்பர் லேயர் வந்து பீல் ஆஃப் ஆகும். நம்ம அந்த அப்பர் லேயர் பீல் ஆஃப் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம சொறிவோம், அந்த லேயரில் ஷாம்பு நம்ம போடுவோம். அதில் ஷாம்பு போடும்போது என்ன ஆகுனா அப்படியே ஒரு சின்னதாக ரிங் ஃபார்ம் மாதிரி அப்படியே நம்ம சொல்லுவோம்னா அது மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ஃபங்கலாக ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம கண்டினியூஸாக தலை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ராடக்ட் வந்து எனக்கு இந்தியாவிலேயே பெருசாக எனக்கு தெரிஞ்சு ப்ராடக்ட் இல்லை, நான் நிறையா இடத்துல பார்த்துட்டேன். நம்ம டாக்டர் ஹெர்பலில் வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ஆன்டி ஃபங்கல் ஆயில் ஒன்று இருக்குது. பட் அதை தவிர்த்து ஃபங்கல் இருக்குது அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டேயில் அவங்க தலை அரிக்கிற பிரச்சனை சரியே ஆகாது. நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது டாக்டர் ஹெர்பலில் ஆன்டி ஃபங்கல் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது. பட் ஃபங்கல் வராமல் பார்த்துக்கோங்க. ஃபங்கல் தான் ஒரு மெயின் காசஸ் நம்மளை ஹேர் ரிலேட்டட் எல்லா டிசீஸும் வர்றதுக்கும், அது டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், இல்லை இச்சிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், ஹேரோட ஏஜிங்காக இருக்கட்டும், ட்ரைனஸாக இருக்கட்டும், ஓகேவா,
எல்லா ரீசனுக்குமே ஃபங்கல் வந்து ஒரு மேஜர் ரீசனு. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆயிலும் அப்ளை பண்ணிக்கணும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்புவோட யூசேஜ் கம்மி பண்ணிக்கணும். அது மாதிரி வெறும் தலையில் வந்து நம்ம வந்து இது போடக்கூடாது, ஷாம்பு போடக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் டூலு, அப்புறம் குளிச்சுட்டு வந்து ஹேர் ட்ரைனஸ் ட்ரையர் யூஸ் பண்ணுறது, ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு அந்த ஹாட் கன்ல யூஸ் பண்ணுற ட்ரையர் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேரோட ஸ்ட்ரென்த்தை ரொம்ப குறைச்சிரும், அதே நேரத்தில் ஹேரை வந்து சீக்கிரமாக ட்ரைனஸ் பண்ணிடும். அந்த நேச்சுரலாக இருக்க வேண்டிய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வர ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி ட்ரை ஆகி செம்பட்டை ஆகி அந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து ஸ்டைலிங் டூல்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் விமன்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுக்கே 2 days கொஞ்சம் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வச்சு போட்டுட்டு டக்கு அப்படியே கொஞ்சம் முடிய வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக லாங் ஷார்ட் டேர்முக்கு நல்லாயிருக்கும், லாங் டேர்மாக பார்த்திங்கன்னா நிறையா ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். அப்படி உங்களுக்கு அது கம்பல்சரியாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும், எனக்கு அது பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கால்பில் இருக்க ஹேரை டச்சே பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ராவாக இருக்க ஹேரை வேணால் பண்ணிக்கலாம். ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் அது இருக்குது எனக்கு அது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பார்லரில் போய் பண்ணுங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கால்பில் டச் ஆகாத மாதிரி பண்ண சொல்லுங்கள், ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. ஒன்ஸ் அந்த ஹீட் வந்து உங்கள் ஸ்கால்பில் டச் ஆச்சுன்னா அந்த ரூட்ஸ் அந்த இடத்துல அந்த செல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பொசுங்கிடும், திருப்பி ரீக்ரோத் ஆகவே ஆகாது. அதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் நமக்கு தலை வழுக்கையாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டைலிங் டூல்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஹேரில் இஷ்யூஸ் வருது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் ஓகேவா டேண்ட்ரஃப் வர்றதுக்கும் இந்த ஸ்டைலிங் டூல் வந்து ரொம்ப பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கெமிக்கல் நம்ம போட்டுக்கிறோம், அந்த கெமிக்கல் அப்ளை பண்ணி தான் அந்த இதை யூஸ் பண்ணுறோம். அது ஒரு 200 degrees நம்ம ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் நம்ம ஹேரோட சிங்க் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஹீட்டரில் அது வெளியே வந்து ஓகே ஒரு புகை வந்து நியர்லி அயன் பாக்ஸ் எடுத்து நம்ம தலையில் வச்சுக்கிறது தான் ஆக்சுவலி ட்ரூலி ஸ்பீக்கிங். நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஹேரில் ஒரு பெரிய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஸ்டைலிங் டூல்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் எழுந்த உடனேயும் ஓகே நைட்டு தூங்கும் போதும் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் முடி நல்லா களைச்சிட்டு ஓகே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பொறுமையாக முடிய ஒரு 2 minutes டைம் எடுத்து இல்லை ஒரு 5 minutes டைம் எடுத்தால் முடியை கரெக்டாக வாருங்க. ஓகே நீங்கள் எப்படி முடிய வாரி எப்படி நீங்கள் ஹேரை நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்களோ நீங்களே செட் பண்ணிக்கணும், எப்படி செட் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு ஹேர் செட் ஆகி நிற்கும். ஸோ வந்து ஹேரை வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். நீங்கள் நைட் டைமில் தூங்கும்போது முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கூட சரி ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு சீப் எடுத்து அழகாக ஹேரை செட் பண்ணிக்கோங்க, இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஹேர் இது பண்ணிக்கணும். தூங்க தானே போகிறோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் விடாதீங்க. இந்த மாதிரி மார்னிங் எழுந்த உடனே சரி குளிக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குளிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு பண்ணாதீங்க. எப்போவுமே அது ஒரு ஹேபிட்டாக நீங்கள் இது பண்ணுங்கள், ஹேரை மெயின்டைன் பண்ணுங்கள். அது மாதிரி அப்போ உங்களுக்கு ஹேர் மேலே ஒரு கேரம் எடுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும். இந்த டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க.